கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 21. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், உயர்த்திருப்பேன். சங்கீதம் 46:10. அமர்ந்திருந்து என்று சொல்வது எலியா கேட்ட மெல்லிய ஓசையாகும். எலியாவுக்கு பொருளாயிருக்கிற நாமே இந்த மெல்லிய ஓசையை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கேட்கிறோம். அதாவது உலக வல்லமை மற்றும் பலத்தின்படி அல்ல, தேவசித்தபடியே குறித்த காலத்தில் சியோனில் ஆளுகை துவங்கும். அங்கிருந்து ராஜா பூமியை நீதியாக நியாயத்தீர்ப்பார். நீதிமான்களுக்கு வெகுமானத்தையும் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையும் அளித்து பூமியில் சிறியவன் முதல் பெரியவன் வரை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்படி செய்வார். மேலும் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். கர்த்தருடைய வாய் இப்படியாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது என்பதே ஆமென்.